ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஜேஎம் எம் தமிழ்நோடு இணைந்துள்ள அனைத்தன் சொந்தங்களுக்கும் ஜேஎம் தமிழின் வணக்கங்கள் இந்த வீடியோவில் எது பற்றி பார்த்திங்கன்னா இனிமேல் வருகாலங்களில் வந்து அதிகமாக பார்த்திங்கன்னா ஈவிலர் தான் வளர்ப்போகுது மின்சார வாகனம் இது எப்படி சேஃப்டிக்காக நம்ம பயன்படுத்துறது எந்த ப்ராப்ளம் வராது நம்ம எப்படி பயன்படுத்துகிறதா இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் இந்த வீடியோ கண்டிப்பாக வந்து ஒரு எல்லாருக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் இருக்கும் டூ வீலர் வந்து இ பைக் வச்சுருக்கிறவங்களுக்கு அதனால் அதனால நிறைய பேர் ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ இப்போ தான் முதலையாக பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க அப்போ நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி சேஃப்டிக்காக வந்து இ பைக்கை வந்து பயன்படுத்துகிறன்ட்டு இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா முதலாவது அதாவது அனைத்து பேரும் இ பைக் வச்சுனுக்குறவங்க கண்டிப்பாக வந்து ஒரு ஆட்டோமேட்டிக் பயர் பால் வச்சுன்னு இருக்கணும் ஓகேங்களா கண்டிப்பாக நல்லா புரிஞ்சுக்கோங்க ஆட்டோமேட்டிக் பயர் பால் இது வந்து கார்பன் டை ஆக்சைடில் இயங்கக்கூடியது ஒரு பால் மாதிரி இருக்கும் எல்லா வண்டியிலும் அதாவது எலக்ட்ரிக் பைக் வச்சுன்னுக்குறீங்களா அந்த வண்டிக்கு உள்ளாக வந்து இந்த பயர் பாலை வந்து வாங்கி வச்சுக்கோங்க இந்த பயர் பால் என்ன பண்ணுன்னா திடீர்னு ஒரு எமர்ஜென்சி ஃபயர் ஆயிடுதுன்னு வச்சுக்காங்க அந்த இடத்துல ஒரு லித்தீமியன் பேட்டரியோ லித்தியம் ஏதோ ஒரு பேட்டரி வந்து ஃபயர் ஆயிடுது லைட்டாக எதுனா ஒரு பிரச்சனை ஆயிடுச்சுன்னா ஹீட் ஏறும்போது தானாக வெடிச்சு பயர் பால் வந்து தானாக வெடிச்சு அந்த குறிப்பிட்ட டெம்பரேச்சர் வந்தோடனே அது உள்ளாக க கார்பன் ஆக்சைடு வெடிச்சு பவுடராக இருக்கும் ஃபுல்லாக ப்ரெஸ் ப்ரெஷ்ஷராக அந்த வெப்பத்தை வந்த உடனே மெல்ட் ஆகி வெடிச்சிரும் வெடிச்சு உடனே அந்த இடத்துலலாம் பரவி பவுட்ரு வந்து அந்த இது வந்து ஃபயரை வந்து அவிச்சு அமைச்சிரும் ஓகேங்களா நல்லா புரிஞ்சுக்காங்க எல்லா வண்டியிலும் ஒவ்வொரு தேவை ஃப்ரெண்ட்ஸ் இந்த இது வச்சுக்காங்க எப்படின்னா அதில் வந்து நம்மளுக்கு வந்து நெருப்புக்கு தேவை வந்து ஆக்சிஜன் தேவை எப்படி நம்மளுக்கு உயிர் வாழ்கிறதுக்கு ஆக்சிஜன் தேவையோ அதே மாதிரி நெருப்புக்கும் அது வந்து எரியத்துக்கு தன்மைக்கு வந்து ஆக்சிஜன் தேவை அந்த இடத்துல வந்து நம்ம வந்து ஆக்சிஜனுக்கு பதிலாக கார்பன் டைம் ப்ரெஷர் பண்ணும்போது அந்த இடத்த வந்து கார்பன் டை ஆக்சைடு வந்து ஆக்சிஜன் இல்லாத இடத்தான் மாற்றிடும் ஆக்சிஜன் இடத்துக்கு கிடைக்காது கார்பன் டை ஆக்சைடு தான் அதிகமாக கிடைக்கும் அப்போ வந்து அந்த பயிர் வந்து அவிஞ்சிரும் அந்த இடத்துல பவுடர் இருக்கும்போது ஆக்சிஜன் இல்லை கிடைக்காது அந்த நெருப்புக்கு வந்து ஆக்சிஜன் கிடைக்காது கார்பன் டை ஆக்சைடு தான் கிடைக்கும் அப்போ வந்து என்ன ஆகும்னா பயிர் வந்து அணிஞ்சிரும் அதனால் வந்து இது வந்து வண்டிக்கு தான் பயன்படுத்தணும்லாம் இல்லை நம்ம வீட்டில் வந்து சமைக்கிறாங்கல்ல கேஸ் இது மாதிரிலாம் நிறைய பேர் தெரியாத விட்டு போயிடுவாங்க அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக சேஃப்டி ப்ரிகாஷன் வந்து இது ஒரு ஃபயர் பால் வாங்கி வச்சுக்கோங்க கார்பன் டைஆக்சைடில் வந்து செப்டிக் ப்ரிகாஷனில் இதில் வாங்கி வச்சுக்காங்க கண்டிப்பாக எல்லாரும் யூஸ் பண்ணுங்கள் வீலரில் கண்டிப்பாக இருக்கணும் என்ன தெரியுமோ தெரியாதா எனக்கு தெரியாது ஆனால் ஒரு ஒரு வண்டிலும் இப்போ வண்டி கொடுக்கும்போது கூட ஒரு ஃபயர் பால் வந்து வாங்கி வச்சு கொடுக்கணும் ஒரு நானூறுவா ஐநூறுவா இருக்கும் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் ஒரு எல்லாரும் ஈவீலர் வச்சுனுக்குறோங்க அந்த பாக்ஸில் வந்து கண்டிப்பாக சேஃப்டி ப்ரிகாஷன் ஒரு பால் இருக்கணும் பாதுகாப்புக்கு அது கண்டிப்பாக இருக்கும் தேவை ஓகேங்களா இதை நல்லா புரிஞ்சுக்க ஒவ்வொரு வண்டிக்கும் தேவை ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நம்ம எல்லோரும் பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலாக மேனலாக யூஸ் பண்ணுறது அது வந்து தானாக வெடிக்கிறது மேனலாக யூஸ் பண்ணுறது எப்படின்னா ஸ்ப்ரே பயர் ஸ்ப்ரே இருக்கும் பார்த்து நம்ம சினிமா தேட்டர்லாம் பார்த்திங்கன்னா சைடில் சைடில் மாட்டி வச்சிருப்பாங்க அது மாதிரி வந்து சின்னதாக இருக்கும் சின்னது ஒன்று எமர்ஜென்சிக்கு அது பால் கிடைக்கலாம் இது வாங்கி வச்சுக்காங்க ஆனால் இது வந்து மேனலாக நீங்கள் யூஸ் பண்ணுறது இது வந்து கொஞ்சம் நாம்பளாக போய் தான் அடித்து தான் இது பண்ணணும் ஓகேங்களா இது ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க மேனலாக இது வந்து நாம்பளாக யூஸ் பண்ணுறது பயர் மேனல் அந்த இது என்னது ஸ்ப்ரே ஸ்ப்ரே அடிக்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் ஃபயர் ஆயிடுச்சின்னு வச்சுக்கோங்க ஏதோ ஒரு வண்டி இதை தீப்பறிச்சிருச்சு அப்போ வந்து வண்டியிலான பயர்பாலு தான் முக்கியம்னு நினைக்கிறேன் அது எடுத்து அடிக்கணும் எதனா ஒன்று எமர்ஜென்சினா வீட்டில் ஏதோ ஒரு வைக்கிறது ஸ்ப்ரே பயர் ஸ்ப்ரே ஒன்று வீட்டில் இருக்கணும் லித்தியம் பேட்ரி வச்சு லித்தியம் அதாவது வந்து இ பைக் வச்சுன்னு இருக்கிறவங்க ஒரு பாலோ இல்லை ஸ்பயர் ஸ்ப்ரேவாக ஒரு வீட்டில் வச்சுக்காங்க ஓகேங்களா மூணாவது பாயிண்ட் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் அதாவது வந்து நம்ம கண்டிப்பாக வந்து பயர் ஆகிடுச்சின்னு வச்சுக்கோங்க ஏதோ ஒரு பிரச்சனைனால வந்து ஏதோ ஷார்ட் சர்டிக் ஏதோ ஒரு பயர் ஆயிடுச்சு அப்போ என்ன பண்ணுன்னா எப்பயுமே போயிட்டு வண்டி வந்து ஈ பைக்கு தீ பிடிச்சிருச்சுன்னா பக்கத்தில் தண்ணியை ஊற்றி அமைக்கலான்னு எப்பயுமே நினைக்காதீங்க ஓகேங்களா மணலோ இல்லை பக்கத்தில் மண்ணோ ஏதோ ஒன்று எடுத்து அது மேலே போட்டு அணைங்க மண் மணல் இது ரெண்டு போட்டு அணைங்க எதனா இப்போ ஏதோ ஒரு மாவாக கூட போட்டு அணைங்க ஆனால் மண் மணல் இதை போட்டு அடங்கே தண்ணியே ஊற்றிருக்கா ஊற்றிடாதீங்க கண்டிப்பாக ஏன்னா உள்ள தண்ணி படும்போது ஷார்ட் சர்க்கியூட் ஆகிரும் புரியுதுங்களா லித்தியம் பேட்டரி கம்பி எல்லாமே போட்டுன்னு பாங்க எத்தனை நாற்பத்தெட்டு ஓட்டு அறுபது ஓல்ட் இருக்கும் அதில் ஒவ்வொரு செல்லும் என்ன பண்ணும் எரிஞ்சு நிற்கும் போது ஒரு பக்கம் எரியாது இருக்குது ஆனால் இது தண்ணி ஊற்றும் போது அது உள்ளாக போய் ச தண்ணி உள்ளாக போய் ஸ்டார்ட் ஆகும்போது ஃபுல்லாக வெடிக்கிறது சான்ஸ் இருக்குது அதெல்லாம் வந்து திருப்பி அதிகமாக தான் எரியும் ஓகேங்களா திருப்பியும் ஃபயர் ஆக தான் செய்யும் தண்ணி ஊற்றி அனுப்பிச்சிங்கன்னா அதனால மை மணலை பயன்படுத்தி அமிங்க ஓகேங்களா எந்த வண்டி ப்ராப்ளம் ஆனாலையும் இந்த மாதிரி மணலை போட்டு இல்லை மண்ணை போட்டு அமிங்க தண்ணி ஊற்றாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பைக் வாங்குறேன்னு வச்சுக்காங்க அதில் டிசிஎம்சிபி இருக்கா ட்ரிப்பர் இருக்கான்னு பார்த்து வாங்கிங்க அப்படியே இருந்தாலையும் அது வந்து நீங்கள் எதுவும் கலத்தாதீங்க ஓகேங்களா டிசிஎம்சிபி இது பயன்படுத்தி ஆகணும் எல்லா வண்டிக்கும் வந்து இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா திடீர்னு திரு ட்ரிப்பர் ஆகிடுதுங்கன்னா ரொம்ப தொலைவ போகிறோங்க எதனா ஒரு ப்ராப்ளம் ஆயிடுது ட்ரிப்பாகிடுது அதனால் வந்து யார் வந்து அதாவது எலக்ட்ரிஷன் அந்த வண்டி ரெடி பண்ணுவாங்களா அவங்கள வந்து போய் பாருங்கள் அதை பார்த்து எதனா ப்ராப்ளம் இருக்கா லித்தின் பேட்டரி எதனா ப்ராப்ளம் இருக்கா எதனா ஷார்ட் சர்க்கியூட் ஆகினுக்குதா அது மாதிரி பார்த்துட்டு வந்து கலத்தி மாற்றுங்க ஆனால் நீங்களாம் வந்து எம்சிபியை கலத்தி விசாட்டாதீங்க த்ரூவாக எடுத்து கனெக்ஷன் கொடுக்காதீங்க ப்ளஸ் மைனஸை வந்து எம்சிபியெலாம் த்ரூவாக கொடுக்கவே கொடுக்காதீங்க அதுதான் மெயின் எம்சிபி இல்லைனா எதனா வந்து ப்ராப்ளம் ஆயினுக்குன்னு வச்சுக்காங்க இப்போ எம்சிபி வந்து ட்ரிப் ஆகுது அடிக்கடி ட்ரிப் ஆகுது என்ன பண்ணலான்னு அதனால தான் கலத்தி விசாரிட்டு அப்படின்னு நினைக்காதீங்க நீங்களாக கலத்தி விசாதீங்க அதில் ஏதோ ஒரு உள்ளே இருக்குங்களே இல்லை அதில் வந்து பார்ட்ஸில் வந்து எவத்தினா ஒரு ஷார்ட் சர்க்கியூட்டோ ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஆனால் மட்டும்தான் அது ட்ரிப் ஆகும் அது உங்களுக்கு தெரியாத மெக்கானிக்கட்டு விடாத நீங்களே நாம்ளே பண்ணிக்கலாம் துருவா கனிஷனுக்குள்ள கொடுத்தீங்கன்னா உங்கள் வண்டிக்கு ஏதோ ஒரு ப ஃபயர் ஆகிறதுக்கோ இல்லை எஃபெக்ட் ஆகிறதுக்கோ கண்டிப்பாக நூறு சதவீதம் சான்ஸ் இருக்குது எந்த வண்டிலையும் ஒரு எம்சிபி ட்ரிப்பர் இருக்கணும் ஓகேங்களா அது கண்டிப்பாக எல்லா வண்டிலையும் இருக்கணும் புரிஞ்சுக்காங்க நீங்களாக எதுவும் கலத்தி விசாட்டாதீங்க அப்படி எதுனா ப்ராப்ளம் ட்ரிப்பர்லேயே எதுனா ப்ராப்ளம் அடிக்கடி இதாகுதுன்னா அந்த மெக்கானிக்கிட்ட விட்டு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ட்ரிப்பர் மாற்றிக்காங்க எம்சிபி புதுசாக போட்டுக்காங்க இது பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நல்லா புரிஞ்சுக்காங்க ரொம்ப தளவோ வண்டி ஓட்டி போயிட்டு வரீங்க ஈவ்லர் வந்து ரொம்ப தளவோ போயிட்டு வரீங்க போயிட்டு வந்தோடனே சார்ஜ் ஆகிடுச்சு திருப்பிங்கன்னா போடணுன்னு உடனே சார்ஜ் போடாதீங்க ஓகேங்களா கண்டிப்பாக புரிஞ்சுக்கங்க வண்டி போயிட்டு வந்த உடனே ஏன்னா போய் ரொம்ப தொழவு போயிட்டு வந்த உடனே வண்டி வந்து உடனே சார்ஜ் போடாதீங்க ஒரு பதினஞ்சு நிமிஷமோ இல்லை வந்து ஒரு இருபது நிமிஷமோ வண்டியை வந்து நிறுத்திவிட்டு அது ஃபுல்லாக வந்து ரூம் டெம்பரேச்சருக்கு வந்த பின்னாடி நீங்கள் பேட்ரி சார்ஜ் போடுங்க அது எப்படி யான்னு கேட்குறீங்களா அதான் வந்து ஃபுல்லாக ரன்னிங் ஆகினே இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அப்போ வந்து என்ன ஆகும் ஃபுல்லாக வந்து ஆம்ஸ் இழுக்கும் உள்ளாந்து வந்து நம்ம ரன்னிங் ஆகினே இருக்கும் அப்போ வந்து பேட்டரியில் இருக்கிற வந்து ஹீட் லைட்டாக ஒரு டெம்பரேச்சர் குறிப்பிட்ட டெம்பரேச்சர் ஆகுங்கள ரொம்ப நேரம் ஓடும் போது எதுனா ஒரு மிஷினோ ஏதோ ஓடும் போது டெம்பரேச்சர் ஹீட் ஆகினே இருக்கும் அந்த ஹீட் வந்து நார்மலாக ஒரு ஃபுல்லாக சார்ஜ் போடுறீங்கன்னு வச்சுக்க அந்த ஹீட்டு வந்து அப்படியே தான் இருக்கும் திருப்பி சார்ஜ் போது என்ன ஆகும்னா அப்படியே ஹீட்டு வந்து டெம்பரேச்சர் அதிகமாகி எதுனா ஒரு ப்ராப்ளம் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது ஃபயர் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அதனால் வந்து உடனே வந்த உடனே ஒரு பதினஞ்சு நிமிஷமோ ஒரு பத்து நிமிஷத்துக்கு மேலே விட்டு நாம நார்மலாக வந்துடும் அந்த பேட்டரி என்ன ஒண்ணும் ஹீட்டு கம்மியாகி ஓடிட்டு உடனே கொஞ்ச நேரம் கம்மியாக உடனே நார்மலாக வந்த உடனே அதுக்கப்புறம் சார்ஜ் போடுங்க உடனே அதுக்கு புஷ் கொடுத்திங்கன்னா என்ன ஆகும் ஹீட்டாக இருக்கும் போது திருப்பி அதிகமாக தான் ஹீட் ஆகும் அதனால கண்டிப்பாக வந்து கொஞ்சம் நேரம் வந்து விட்டு ஒரு ரூம் நார்மல் டெம்பரேச்சருக்கு வந்த பின்னாடி ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு சார்ஜ் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா பார்த்தீங்கன்னா இ பைக் வச்சுன்னு இருக்கிறவங்க செய்யக்கூடாது ஒரு முக்கியமான விஷயம் எல்லாரும் ஆசைப்படுங்க என்ன பண்ணுவாங்க நம்ம தண்ணி அடிச்சு கழுவ ஆசைப்படுவோங்க எதனா பிரச்சனை அதான் கழு ஆயிடுச்சுன்னா ஆனா இ பைக் நார்மல் பைக் மாதிரி தண்ணி பிரெஷரா அடிச்சு வந்து களவாதீங்க ஓகேங்களா நார்மலா வந்து தண்ணி தொட்டுனாச்சு தொடைச்சிருங்க தொடச்சு விடுங்க ஆனா இ பைக்கு ஃபுல்லா வந்து ப்ரெஷரா தண்ணி அடிச்சு இ பைக்கு களவாதீங்க ஓகே பாத்தீங்கன்னா நம்ம எடுத்த உடனே திராட்டலுக்கு இருக்குங்களே இல்ல இ பைக்ல ஃபுல்லா உடனே முழிக்கிறவங்க அப்படி முறக்காதீங்க லைட்டாக வந்து நார்மலாக எப்படி ஃபஸ்ட் கியர் செகண்ட் கியர் போவங்களோ அதே மாதிரி ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா லைட்டாக முறிக்கி போய் அதுக்கப்புறம் பிக்கப் பண்ணி நார்மலாக போங்க ஏன்னா எடுத்து உடனே ஆனிங்கன்னா ஃபுல் ஆம்ஸ் இழுக்கும் அப்போ வந்து ஏதோ ஒரு செல்லு ஷார்ட் ஆகிறதுக்கு கண்டிப்பாக சான்ஸ் இருக்குது ஏதோ ஒரு ப்ராப்ளம் உடனே ஒரு மனுஷனை வந்து ஒரு லைட்டாக தூக்கிறதுக்கும் திடீர்னு உடனே எடுத்தோன்னே அவனை அவன் எதிர்பார்க்குற விதமாக அப்படியே கல் தூக்கி மேலே வைக்கிறதுக்கும் ஒரு இது இருக்குங்களில் அந்த மாதிரி பாருங்கள் நீங்களே நினச்சி பாருங்கள் ஒரு பொருள் வந்து உடனே வந்து எந்த இதுவும் கொடுக்க லைட்டாக முறுக்குங்க லைட்டாக மூவ் பண்ணி அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட்டு செகண்ட் இயர் எப்படி போகிறீங்களா என்ஜின் பயன்படுது அதே மாதிரி தான் இதுலேயும் திராட்டல் வால்வை வந்து லைட்டாக முறுக்கி அதுக்கப்புறம் மூவ் பண்ணி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாருமே இ பைக் யூஸ் பண்ணுவோங்க அவங்ககிட்ட என்ன பண்ணுவாங்க வாட்டர் ரெசிஸ்டன்ஸ்னு போட்டுனுப்பாங்க ஓகேங்களா பிஎல்டிசி மோட்டர் எல்லோரும் யூஸ் பண்ணிப்பாங்க அது வாட்டர் ரெசிஸ்டன்ட் போட்டுன்னுப்பாங்க வாட்டர் ப்ரூஃப் ஏதோ ஒரு இதில் தான் போட்டுனுப்பாங்க வாட்டர் ரெசிஸ்டன்ட் வாட்டர் ப்ரூஃப் இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்னா இப்போ நம்ம வாட்ச் கட்டினி இருக்கிறங்குன்னு வச்சுக்கோங்க இல்லை வாட்சி வாட்ச் கட்டினிக்கும் போது என்ன பண்ணால் மழையில் போகிறேங்க மலையில் போகும்போது லைட்டாக நலையும் அப்போ நலையும் போது உள்ளே இறங்காது நார்மலாக ஒன்றும் பிரச்சனை இல்லை அது வந்து வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் அதே வந்து நம்ம வண்டி ஓட்டி போகும்போது மழை வரும் அப்போ வந்து எதுவும் ப்ராப்ளம் வராது போயின்னு இருக்கும் ஆனால் வாட்டர் ப்ரூஃப்ன்றது தண்ணி இருக்குங்களே இல்லை ஒரு தண்ணி ஃபுல்லாக இருக்குது அதில் வந்து வண்டி முக்கிற மாதிரி அதாவது உள்ள அளத்துற மாதிரி ஒரு செல்லு பேட்டரி வந்து நம்ம இது என்ன பண்ணுவோங்க உள்ளே போட்டு அழுத்தம்னு வச்சுக்கோங்க செல்லில் உள்ள தண்ணி தூரம் தான் செய்யும் அதுதான் வாட்டர் ப்ரூஃப் அதனால தண்ணியிலேயே உள்ளே போட்டு அழுத்தி வச்சுட்டு வாட்டர் ப்ரூஃபுக்கும் வாட்டர் ரெசிஸ்டண்ட்டுக்கும் நல்லா இது பண்ணிக்கோங்க எப்பவுமே வாட்டர் ரெசிஸ்டன்ட் தான் கொடுப்பாங்க வண்டிக்கு நீங்கள் வந்து தண்ணி ஃபுல்லாக விட்டுட்டு இப்போ ரொம்ப மழை வருதுன்னு வச்சுக்கோங்க அந்த இடத்துல வந்து உள்ளே ஓட்டினே போகலாம் அப்படின்னு தள்ளினே போகாதீங்க கொஞ்சம் பார்த்து மேட்டு பக்கமாக இது பண்ணி போங்க எனக்கு தெரிஞ்சு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா தண்ணி ரெசிஸ்டன்ஸுன்னா மழை வரும் மாதிரி ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் ஃபுல்லாக மலையிலே நளைஞ்சுன்னு உள்ளே போ இதுன்னு பண்ணிங்கன்னா உள்ளே தண்ணி தூந்து எஃபெக்ட் ஆகும் பிஎல்டிசி மோட்டர் ஓகேங்களா வண்டி சார்ஜ் போடுறீங்கன்னா பக்கத்தில் குழந்தையே விடாதீங்க யாருனா ஒருத்தர் சேஃப்டிக்கு போட்டு வந்துருங்க போட்டு வந்து பக்கத்தில் குழந்தை விளையாடுறதோ இந்த மாதிரி பக்கத்தில் வந்து இ பைக் பக்கத்தில் எதுனா விளையாடுறதுக்கு இப்போ பிள்ளைங்களே பக்கத்தில் விடாதீங்க சேஃப்டிக்கு அதில் ஏதோ ஒரு விளையாட்டுத்தனமாக போய் வந்து எப்படின்னா அறுபது ஓல்ட் எழுபத்தி ரெண்டு வோல்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க அதில் வந்து எதுனா அந்த பிளக் போடுவோங்க சார்ஜ் போடுற பிளக்ல அதில் ஏதோ ஒரு பின்னோ எதுனா சொல்லிவிட்டாலும் வச்சுக்கோங்க விளையாட்டுத்தனமாக அது வந்து ஃபயர் ஆயிரும் அந்த இடத்துல மெல்ட் ஆகிரும் அது ரெண்டு வந்து அறுபது ஓல்ட் வந்து டீசல் வந்து எப்போயுமே அதிகமாக வந்து ரெண்டு ஷார்ட் ஆனால் மட்டும்தான் ஃபயர் ஆகும் அப்போ அதுக்கு முன்னாடி ஷார்ட் ஆகும்னா எந்த பிரச்சனையும் இல்லை அது ஷார்ட் ஆகிற மாதிரி குழந்தைங்கள எதுவும் அந்த பக்கத்தில் விடாதீங்க சார்ஜ் போடுற இடத்துல யாருமே விடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா கண்டிப்பாக வந்து வெளியில் விடுங்க ஃபுல்லாக எல்லோரும் ஆளில் வந்து சார்ஜ் போடாதீங்க எதனா ஒரு தனி ரூமில் சார்ஜ் போடுங்க எதனா பேட்டரி கையில் பிடிச்சுன்னு வந்து கூட உள்ளே வந்து நீங்கள் படுக்கிற ரூம்லையோ இல்லை எதுனா வந்து த எல்லா ஆள் இருக்கிற இடத்துல போடாதீங்க தனியாக கூட வெளியே ஒரு கூடாரம் இந்த மாதிரி க கட்டி வெளியே இருக்குங்களா இல்லை தண்ணி படாத மாதிரி மழையே வந்துச்சா கூட அதுமாதிரி பேட்டரி மேலே எதுனா தண்ணி படாத மாதிரி பாதுகாப்பாக வச்சுக்கோங்க புளிங்கள வந்து பக்கத்தில் விடாதீங்க எந்த பேட்டரியாக இருந்தாலும் சரி ஓகேங்களா யூடியூப்ல நிறைய வீடியோ பார்ப்பீங்க எடுத்த உடனே என்ன பண்ணுவீங்க தெரியுங்களா அந்த வீடியோலாம் பார்த்துட்டு நாமளே பண்ணலாம் லித்தியம் பேட்டரி நாம்ளே செய்யலாம் லித்தியம் வந்து அதை வந்து நாமளே டுவல் வோல்ட்டா இல்லை டுவெண்ட்டி ஃபோர் ஓல்ட்டாக நாம்ளே மாற்றிக்கலாம் லேப்டாப்பில் இருக்குது பேட்டரி அதே மாதிரி நிறைய இடத்துல சேர்த்து சேர்த்து என்ன பண்ணுவீங்க நீங்களே ஆசைப்படுவீங்க பண்ணலாம் அப்படின்னு வீடியோவில் பார்த்துட்டு என் வீடியோ பார்த்துட்டு ஆசைப்படுவீங்க நிறைய பேர் அது தப்பு இல்ல ஆனால் பெரியவங்க யாருன்னா வந்து அது தெரிஞ்சவங்க கிட்டே கேட்டு பண்ணுங்க தெரியாத பண்ணி ஏதோ ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அது உங்களுக்கு தான் பிரச்சனை அது லித்தியம் மயன்லாம் வெடிக்கிற தன்மை கொண்டது சேஃப்டிக்கு இல்லாத எதனா ப பண்ணி நம்ம செய்யலான்னு பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க வீடியோவில் ஏதோ ஒரு யூடியூபில் வீடியோவில் பார்த்துட்டு நிறைய வீடியோவில் இருக்கும் அதேமாதிரி நம்ம பண்ணலான்னு ஆசைப்படாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு தெரிஞ்சவங்க அதாவது இன்ஜினியரோ யார்னா ஒருத்தர் தெரிஞ்சிரு அந்த இதை பற்றி லித்தியம் மயன் அந்த கனெஷன் கொடுக்குற தெரிஞ்சவங்க முழுசாக அந்த காலேஜ் பசங்களோ இல்லை காலேஜ் இப்போ நம்ம பசங்க இல்லை வேறு யாருன்னா தெரிஞ்சு பண்ணுங்கள் தெரியாத வந்து கனெக்ஷன் கொடுக்காதீங்க அறுபது வோல்ட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எழுபது வோல்ட் ரெண்டு வோல்ட்லாம் ப்ளஸ் மைனஸ் லை ஆனால் போதிக்க அப்படியே பழுத்துரும் கையெல்லாம் டச் ஆச்சுன்னா நானே நிறைய நாள் ஒவ்வொரு தாட்டி கற்றுக்கிறது தான் அப்படி சுற்றுரும் ஓவரா என்ன சொல்கிறது அது லை டச் பண்ணால் அப்படியே பயிர் பயங்கரமாகும் அதனால் வந்து எந்த இதுவுமே சேஃப்டிக்காக பண்ணுனால் தெரிஞ்சுன்னு பண்ணுங்க தெரியாத பண்ணாதீங்க நிறைய பேர் ஆசைப்பட்டு பண்ணி நானே பண்ணிக்கிறேன் செல்லு கொடுங்கன்ட்டு ஆனால் அறுபது ஓட்டு நாற்பத்தெட்டு எட்டு ஓட்டை சிம்பிளாக பண்ணுறது வேறு விஷயம் அதிகமாக பண்ணி ஃபயர் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு தான் நஷ்டம் இதில் வந்து லித்தீம் பே கவர்மெண்ட்லாம் பார்த்திங்கன்னா சின்ன பிரச்சனை வந்தால் கூட பெருசாக இதாகிடும் ஓகேங்களா சேஃப்டிக்காக வந்து எடுத்துன்னா தெரிஞ்சவங்க மட்டும் இதை யூஸ் பண்ணுங்கள் பயன்படுத்தி ச ரெடி பண்ணுங்கள் தெரியாதவங்கலாம் லித்தியம் பேட்டரிங்னால் கிடைக்குது சேஃப்டிக்கு என்ன எப்படி தெரியுங்களா லித்தியம் பேட்டரி வந்து நிறைய குவாலிட்டி வருது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான குவாலிட்டி வருது குவாலிட்டி இல்லாதையும் தருவாங்க குவாலிட்டியோடு தருவாங்க குவாலிட்டி உள்ள பேட்டரி எந்த பிரச்சனையும் வராது குவாலிட்டி இல்லாத பேட்டரி வந்து நிறையா ப்ராப்ளம் ஆகும் எதுனா பயிர் ஆச்சுன்னா கண்டிப்பாக பிரச்சனை வரும் கவர்மெண்ட்டு எல்லாம் நிறுத்துற இந்த வண்டி நிறுத்துறதுக்கு கூட சான்ஸ் இருக்குது எல்லோரும் பண்ணுறேன்னு இல்லாதீங்க நாங்களே கண்டிப்பாக பண்ணுறேன்னா இன்ஜினியர் இருக்காங்க அது சேஃப்டிக்கு பிரச்சனைனோட அவங்க சொல்கிறாங்க அதை பயன்படுத்தி தான் நான் கண்டிப்பாக வந்து ஒவ்வொன்றா எல்லோரும் தெரிஞ்சாலும் இருக்காங்க அவங்க வந்து எனக்கு வந்து ட்ரைனிங் கொடுத்து தான் இதை செய்கிறேன் உங்களுக்கு வந்து இது தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு தான் வீடியோ போடுறேன் புரிஞ்சுங்களா இப்படிலாம் இருக்குது இப்படிலாம் செய்யலான்ட்டு இதை வந்து ஃபுல்லாகவே தெரியாத ஏதோ மொத்தமாக நானும் செய்கிறேன் மாஜேச செய்கிறான் சேனலில் அதை பார்த்த நானும் செய்கிறேன்னு அப்படின்னு செய்யாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் எந்த பிரச்சனை வந்தாலையும் நான் பொறுப்பு இல்லை கண்டிப்பாக எதனா பிரச்சனை வந்துச்சுன்னா எதனா எஃபெக்ட் ஆகும் லித்தியம் மைனு அதிகமாக யூஸ் பண்ணாதீங்க லேப்டாப்லேருந்து எதுவும் பண்ணாதீங்க தயவுசெய்து ஓகேங்களா இது உங்கள் சேஃப்டிக்கு தான் புரிஞ்சுக்கோங்க லாஸ்ட்டாக சொல்கிறேன் எந்த பொருளும் நாம் பயன்படுத்துகிற மாதிரி பயன்படுத்தினா கண்டிப்பாக நம்மளுக்கு நல்லதாக வந்து சேரும் ஓகேங்களா எந்த பொருளும் கெட்டது இல்லாதே இல்லை மனுஷனாக இருந்தாலும் சரி எதாக இருந்தாலும் சரி வாழ்க்கையில் கெட்டதுன்னு வரும் நன்மை அதிகமாக வரும் நன்மை அதிகமாக வரும் கெட்டது வந்து கம்மியாக வரும் அது வந்து கரெக்டாக பயன்படுத்தினா பாதுகாப்போடு பயன்படுத்தினா கண்டிப்பாக எல்லா பொருளும் நம்மளுக்கு பயன்படும் அதுக்கு உதாரணமாக என்ன சொல்லணுன்னா லித்தியம் பேட்டரியே இருக்குங்களில் நம்ம பேட்ரி வச்சுன்னு அது வெடிக்கிற தன்மை இருக்குது ஏதோ ஒரு பிரச்சனைனால சாப்பிட்டதற்குள்ள வெடிக்கும் ஆனால் நம்ம பாக்கெட்டில் வச்சுன்னு தான் திரும்புகிறோம் காரணம் பாதுகாப்பு புரியுதுங்களா எந்த பொருளும் நம்ம ஒரு நம்மளுக்கு தெரிஞ்சு ஃபுல்லாக தெரிஞ்சு பாதுகாப்போடு பயன்படுத்தினா எல்லா பொருளும் நம்மளுக்கு யூஸ் ஆகிற பொருள் தான் நல்லா பொருளாக இருக்கும் லாஸ்ட் வரைக்கும் ஆனால் நம்மளுக்கு தெரியாத ஒரு சின்ன பிரச்சனைனால் சின்ன நம்மளுக்கு அறியாமனால ஏதோ ஒரு பிரச்சனை தான் அதை வந்து ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஆகி நம்ம கெட்ட இதில் கொண்டு விடும் ஓகேங்களா எல்லா பொருளும் நல்ல பொருள் தான் எல்லா பொருளும் கெட்ட பொருளும் இருக்குது நம்ம பயன்படுத்துகிறத பொருள் தான் அந்த பொருளுடைய தன்மை மாறும் ஓகேங்களா செல்லு எப்படி பயன்படுத்துகிறோங்க லித்தியம் மைண்ட் தான் அதுலேயும் யூஸ் பண்ணுறாங்க ஆனால் சேஃப்டிக்காக பயன்படுத்துகிறோங்க நம்ம பாக்கெட்லேயும் வச்சுருந்து தான் போகிறேங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க நாம் சேஃப்டிக்காக இருந்தால் எல்லா பொருளுமே நம்மளுக்கு நன்மையை தான் செய்யும் சேஃப்டிக்குனா தான் பிரச்சனை இது ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் என்னால் முடிஞ்சளவு சொல்லிட்டேன் எனக்கு தெரிஞ்சதை சொல்லி நினைக்கிறேன் இதை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணு எல்லாரும் இதுக்கு ஷேர் பண்ணுங்கள் எல்லா இ பைக் வச்சுருக்கிறேன் பூராமே ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க அடுத்தடுத்த வீடியோ நான் போட்டுனே இருக்கேன் எனக்கு தெரிஞ்சு எதுனா தப்பாக எதுனா சொல்லியிருந்தால் மன்னிச்சுருங்க எனக்கு தெரிஞ்சது சொல்கிறேன் படித்ததே தெரிஞ்சதே நீங்களும் தெரிஞ்சுக்கணும் நானும் ஒரு இ பைக்கு செரனில் வாங்கினுக்கிறேன் இதெல்லாம் நான் பட்டதே எப்படிலாம் இருக்குன்னுட்டு இ பைக் வச்சுருக்கலாம் தெரிஞ்சுக்கணுன்னு எனக்கு ஒரு நோக்கம் எல்லோரும் இதுக்கு மேலே மாறும் இந்த உலகத்தில் இ பைக்கு சோலார் மாறின மாதிரி இ பைக்கும் மாறும் எல்லாருக்கும் யூஸ் பண்ணுவீங்க இதெல்லாம் கண்டிப்பாக சேஃப்டி ப்ரக்சன்ஸ்னு வந்து பாதுகாப்பு வந்து தெரிஞ்சுக்கணும் எல்லாருமே ஓகேங்களா நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோ செஞ்சுக்கிறேன் நான் உங்கள் ஜெய் மாதேஷ் பாய் ஃப்ரெண்ட்ஸ்